ஃப்ளைட் ஏற முடியாதுன்னா, ட்ரெயின் ஏற முடியாதுன்னா, நீ வெளியே போக முடியாதுன்னா, எல்லாத்துக்கும் சுற்றி சுற்றி ஒரு ஊசி போட முடிகிற அளவுக்கு உன்னை அடிமையாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு, ஃபினான்சியல் பவர்ஸ், தே க்ரோ இன் அடிமைத்தனம்ங்கிறது இப்போ என்ன சொன்னாலும் நம்புகிறோம், என்ன சொன்னாலும் அவங்க சொன்னால் நம்புகிறோம். ஆட்சியாளர்களில் நிறைய பேர் கிரிமினல்ஸ் இருக்கிறதா தான் புள்ளி விவரங்களை சொல்லுது. வணக்கம். இப்போ நம்ம சிபி ஆனந்த் சார் கூட இருக்கோம், அவரோட தேனி ஆர்கானிக் ஃபார்மில். சார், இப்போது நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு வரும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம என்னமோ ஒரு அடிமை மாதிரியே இருக்குது. நம்ம எதை சொன்னாலும் நம்ம உடனே பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, ஓகே வாட் எவர் எனி ஆர்கனைசேஷன் செஸ் எஸ் கரெக்ட் அப்படி நம்ம பிலீவ் பண்ணியே இருக்க ஒரு குவெஸ்டனிங் எபிலிட்டியே போயிடுச்சு போல. அடிமைத்தனமா அப்படின்னு கேட்குறீங்க, அது நம்மளுடைய பிளட்லேயே வந்தது. நம்ம வந்து ஒரு ராஜாக்கள், மன்னர் எவ்வளியோ அவ்வழி. காலங்காலமாக மன்னர்கள் வந்து நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. மன்னர்களுடைய பேச்சை கேட்டுக்கணும், அவர்கள் நமக்கு நல்லது, அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லது, நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ மன்னரை போற்றி, மன்னரை புகழ்ந்து, மன்னருடைய சொல் பேச்சு கேட்டு வாழ்ந்து பழகினவங்க, அது பாரம்பரியமாக. அதுக்கப்புறம் இப்போ முகலாயர் ஆட்சி வந்து அதெல்லாம், அப்பவும் நம்ம அடிமையாக தான் இருந்தோம். அப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி வரும்போது அடிமையாக இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் அவங்க பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. நேர்மையும் நியாயமெல்லாம் கொஞ்சம் அரசியலில் இருந்தது. அப்போல்லாம் மன்னரை வழியோ வழி அப்படின்னு போன அதே சமுதாயம் தான், அதே ஜீன் தான் நமக்கு. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அந்த மன்னர்களுடைய பொசிஷனை எல்லாம் கிரிமினல்ஸே ஆக்குப்பை பண்ண மாதிரி இருக்கு. பெரிய லெவல் நீ பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களில் நிறைய பேர் கிரிமினல்ஸ் இருக்கிறதா தான் புள்ளி விவரங்களே சொல்லுது. எல்லாத்து மேலேயும் கேஸ் இருக்குது. அல்லது உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு, ஃபினான்சியல் பவர்ஸ், தே க்ரோ இன் சும்மா ஒரு பீரியட் ஆஃப் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் வளர்றது. அவங்க அப்புறம் அராஜகத்துக்கு எதுக்கும் பயப்படாத அப்படியே போய் நீ இப்போ எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கிற, அடிமைத்தனத்தை பற்றி தானே பேசணும். ஸோ அவங்களுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் நன்மை நல்லது நல்லது நல்லதுன்னே கேட்டு பழகிட்டோம். நம்ம ஆட்சியாளர்களும் அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் நல்லதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது என்ன உரிமை இருந்தது உனக்கு, நீ வந்து ரேஷன் கடையில் போய் அரிசி கேட்கும்போது நீ ஊசி போட்டு வந்தியா, அப்போ அதுக்கப்புறம் தான் உனக்கு அரிசி கொடுப்போம்னு சொல்லி உனக்கு ஊசி போடுறாங்க. அதுவும் கொஞ்ச நாள் இருந்த நோய்க்கு, அது என்ன ஏதுன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே அதுக்கு ஒரு ஊசி அத்தனை மக்களுக்கும். எந்த அளவுக்கு மக்களுக்கு, ரேஷன் கடையில் அரிசி வாங்கி பிழைக்கணும்னு நினை இருக்கிறவனுக்கு நீ அரிசி வாங்க முடியாது, நீ ஊசி போட்டுவான்னு சொன்னான்னா, ஃப்ளைட் ஏற முடியாதுன்னா, ட்ரெயின் ஏற முடியாதுன்னா, நீ வெளியே போக முடியாதுன்னா, எல்லாத்துக்கும் சுற்றி சுற்றி ஒரு ஊசி போட முடிகிற அளவுக்கு உனைய அடிமையாக வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ ஒரு ஒரு என்டையர் பாப்புலேஷன் ஒரு ரெண்டு மூணு கம்பெனியோட ஊசியை போடுறதுனால இட் இஸ் எ நேஷனல் பாப்புலேஷன் செக்யூரிட்டி த்ரெட். இல்லை இல்லை, அது ஊசியே தேவையாங்கிறதே முதல் வேணும். நீ உன்னுடைய பிலீவே நீ அவங்கள நம்பி நம்பி அவன் என்ன சொன்னாலும், ஒரு தனி ஒரு சில நிறுவனங்களினுடைய திட்டத்து பிரகாரம் சுமார் 600-700 கோடி பேர் மக்களை அவனை வீட்டுக்குள்ள படுக்க வைக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஒரு கிரிமினல்ஸ் கிட்ட நாடு இருக்கு, உலகம் இருக்குது. மூக்க மூடு வாய மூடு, ஆனா உயிர் வாழலான்னு சொன்னா நம்பிட்டு. ஆமா ஆமா, உனக்கு மூச்சுல பிரச்சனை. சோ காத வாய் மூக்கையும் வாய் மட்டும் மூடினா பத்தாது, மூக்கையும் கண்டிப்பா மூடுனா டெட் பாடி தானே சார் மூக்க மூடும். சோ அதனால அடிமைத்தனம்ங்கிறது இப்ப என்ன சொன்னாலும் நம்புறோம், என்ன சொன்னாலும் அவங்க சொன்னா நம்புறோம். அது வந்து மறுபடியும் நம்மகிட்ட இருக்கிற ஜீன் தான் அது. ஆளும் ஆட்சியாளர்கள், நம்மளுக்கு மன்னர்கள், மன்னர் எவ்வளியோ மக்கள் எவ்வளி, மன்னர் சொல்றதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே போயிட்டு இருக்குது. எப்பவாவது ஒரு காலத்துல ஒரு அருமையான மன்னன் வந்து நம்ம மக்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லாம் நல்லது நடந்ததுன்னா அது தெய்வ செயல் தான். ஸோ அந்த அந்த நாட்கள் வெகு விரைவில் வரும் என்று நம்புவோம் சார். அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்.